ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம். தை அமாவாசை என்றைக்கு வருது, தேதி என்ன, அமாவாசை தேதி எப்போ ஆரம்பிக்குது, தர்ப்பணம் எப்போ கொடுக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து தர்ப்பணம் வந்து நம்ம கொடுத்து பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தை அமாவாசையோட தேதி வந்து ஜனவரி 31 தேதி. தை மாதத்திற்கு வந்து தேதி வந்து 18 தேதி. இதோட திதி வந்து நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி 31 தேதி பிற்பகல் 1:59 தான் ஆரம்பிக்குது. பிறகு வந்து பிப்ரவரி 1 வந்து 12:02 வரை இருக்குது. நமக்கு வந்து ஜனவரி 31 மதியத்துலேருந்து பிப்ரவரி மதியம் வரை நமக்கு வந்து நேரம் இருக்குது திதி. அந்த நேரம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர நம்ம மற்ற நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். 1 மதியத்து வரை நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். அமாவாசை வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 12 முறை வந்து வருகிறது அமாவாசை. அதில் வந்து வருடத்திற்கு 3 அமாவாசை வந்து மிக சிறப்பான அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வந்து மகாலயபட்ச அமாவாசை, தை மாதத்தில் வந்து தை மாத அமாவாசை. இந்த 3 அமாவாசை வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. நம்ம வந்து மாதம் மாதம் வந்து பித்ருக்களுக்கு, அதாவது நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. கொடுத்து நமக்கு வந்து அந்த முன்னோர்களுக்கு வந்து விரதம் இருந்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வந்து பிரச்சனைகள் நீங்கும், பிற தடைகள் நீங்கும், அப்புறம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் அமாவாசை அன்றைக்கு வழிபட்டு வராங்க முன்னோர்களுக்காக. நம்ம வந்து எதற்காக முன்னோர்களை வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நம்ம வணங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாலும் நமக்கு எந்த பயன் இல்லை. அதனால தான் குலதெய்வத்தை வணங்கணும், முன்னோர்களை வணங்கணும் அப்படிங்கிறது வந்து மும்மூர்த்திகளே சொல்லியிருக்காங்க. யார் ஒருவர் வந்து குலதெய்வத்தையும் முன்னோர்களை வழிபடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னுடைய வழிபாட்டில் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு, மும்மூர்த்திகளும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தனால தான் அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு வந்து வணங்க வேண்டிய நாள். அதில் வந்து இந்த தை அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் வந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்தில் வந்து நம்ம பூலோகத்துக்கு வந்து புரட்டாசி மாதம் மகாலயபட்ச காலத்தில் வந்து நம்மோட இருந்து உத்தராயான புண்ணிய காலமான இந்த தை மாதம்தான் அவங்கள நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மீண்டும் அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு வந்து திரும்பி போவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். நம் முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து தை அமாவாசைன்ற தர்ப்பணம் கொடுப்பது, படையல் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம யார் பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் தான் பண்ணணும், பெண்கள் வந்து பண்ணக்கூடாது. ஆண்கள் தான் இந்த முன்னோர்களுக்காக வழிபட்டு வரணும். பெண்கள் வந்து வந்து படையலுக்கு மற்ற உதவியாளராக தான் நம்ம இருக்கணும். தர்ப்பணங்கிறது ஆண்கள் தான் கட்டாயம் பண்ணிட்டு வரணும். அதுவும் ஆண்கள் கூட தாய் தகப்பன் இல்லாதவங்க, தந்தை இல்லாதவங்க, தாய் இல்லாதவங்க, யாராவது ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாலும் பண்ணலாம். இப்போ வந்து கணவனோ மனைவி யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைங்கள் வந்து அப்பாக்காகவோ அம்மாக்காகவோ யாராவது தர்ப்பணம் பண்ணலாம். இந்த முன்னோர்களை வந்து வழிபட்டு வர்றதுனால நமக்கு வந்து திருமண தடைகள், காரிய தடைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சாபம் இந்த மாதிரிலாம் நீங்கிட்டு வரும். ஏன்னா நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்து படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு படையல் போட்டு அன்னதானம் செய்யணும். அன்னதானம் யாருக்கா 2 ஆட்கள் முடிஞ்சால் ஒரு ஆட்கள் இது 2 ஆட்களுக்கு செய்யலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காக்காவுக்கு இந்த மாதிரி தெருவில் போகிற நாய்க்கு, பிறகு நம்ம பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்தால் நமக்கு வந்து அன்னதானம் கொடுத்ததுக்கு தான் சமமாகும். முன்னோர்களே நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கு இருக்கிற ஜாதக பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட தீரும். கிரக பிரச்சனை இந்த மாதிரி பாகிஸ்தானம் வந்து நல்லா வலிமையாக போயிடும். நம்ம ஜாதகத்தில் வந்து பாகிஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே போயிடும். திருமண தடைகள் நீங்கும், காரி தடைகள் நீங்கும், செல்வ செழிப்பு நல்லா உண்டாக்கும். நமக்கு வந்து நல்ல முன்னோர்களோட ஆசீர்வாதம், குழந்தைவத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களுக்கு அமாவாசை அன்று வீட்டில் எப்படி வழிபடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெளியூர் போய் சென்று வழிபடுறது வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கிற ஐயரே நமக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நம்ம ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் போய் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்வாங்க. இப்போ வீட்டிலே இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும். காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு தலை குளிக்கணும். ஆண்கள் வந்து குளிச்சுட்டு நம்ம பெண்கள் தான், பெண்கள் எல்லாருமே தான் சேர்ந்து தலை குளிச்சுட்டு நம்ம வந்து வீடு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் வந்து வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டால் வந்து முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோலம் வந்து அவங்களுக்கு தடையாகும். அதனால் நம்ம வந்து காலையில் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது. நம்ம தர்ப்பணம் பண்ணுறது நேரம் எந்த நேரத்தில் கொடுக்க போகிறதுன்னு பார்த்துக்கலாம். ராகு கால யமகண்டம் தவிர மற்ற நேரத்தில் கொடுக்கலாம். நமக்கு அந்த திதி முடிகிற வரை நம்ம கொடுக்கலாம்.
நம்ம வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். முத நாளே நம்ம லேசான உணவு தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மறுநாள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மதியம் வந்து நம்ம படையல் ஏற்பாடு பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன உணவு பிடிக்குதோ அந்த உணவை நம்ம படையலாக ஏற்பாடு பண்ணிவிட்டு பிற அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு, தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும்னா கையில் எல்லாம் வச்சுக்கிறணும். எல்லாம் வச்சுட்டு கீழே ஒரு தட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே வரணும். ஊற்றிட்டு அவங்க பேரை சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு பிற அவங்களுக்கு வந்து படையல் போடணும். படையல் போட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இருக்குன்னா இருந்துக்கலாம், ஆனால் ஆண்கள் தான் விரதம் இருக்கணும். நம்ம வந்து அன்றைக்கு தேவையானது படையல் மட்டும்தான் ஏற்பாடு பண்ண முடியும் பெண்கள் வந்து. ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அது முடிச்சுட்டு நம்ம வந்து யாருக்கா அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணிவிட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து தர்ப்பணம் செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து தர்ப்பணம் செஞ்சே ஆகணுமாங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாதவங்கலாம் எப்படி செய்வாங்க, அவங்க செஞ்சால் ஏதாவது குத்தம் குறைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட கேட்கணும். பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம், இல்லைனா பேசாமல் விட்டுருங்க. அந்த அமாவாசை அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பானது இல்லையா, ஆனால் என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு பெஸ்ட்டு. குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும், நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அன்றைக்கி வந்து தை அமாவாசை அன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்ததும் முத நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய் தை அமாவாசை அன்றைக்கி வந்து குலதெய்வத்தை போய் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. குலதெய்வ வழிபாடே போதும், நமக்கு வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பழக்கம் இல்லாதவங்களுக்காக தான் குலதெய்வ வழிபாடு. பழக்கம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். நமக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு சிறப்பே வந்து முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்காக வழிபாடு தான். நம்ம குலதெய்வமும் நம்மளுடைய முன்னோர்கள் தான். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய குலத்துக்காக வந்து நிறையா தியாகம் பண்ண பிறகு தான் அவங்க வந்து குலதெய்வமாக வந்திருப்பாங்க. அதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். நீங்கள் வந்து அவங்கவுங்க குலதெய்வம் என்னமோ அவங்கவுங்க பெரியவங்ககிட்ட கேட்டால் தெரியும். அதனால் நம்ம வந்து தெரியாதவங்க வந்து குலதெய்வ வழிபாடு, பிறகு வந்து காக்காவுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். யாருக்கு அன்னதானம் முடிஞ்சால் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். தர்ப்பணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அந்த வழிபாடு இல்லை, நமக்கு அந்த தர்ப்பணம் செஞ்சு பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ண வேணாம், குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டு வந்தால் போதும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.